நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய், உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய். நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய், உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய். என் பாவம் நீங்கிடவே உன் ஆவியை தந்ததே, என் பாவம் நீங்கிடவே உன் ஆவியை தந்ததே. நீர் எனக்காக செய்த தியாகங்களை நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய், நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய், உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் மாறுவோம். இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்வுக்கு பல சான்றுகள் இருந்தாலும் இயேசுவோடு மூன்றாண்டுகள் வாழ்ந்த சீடர்கள்தான் மிகப்பெரிய சாட்சிகள். இயேசு அவர்களோடு இறந்தபோது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் வாழ்ந்த வாழ்விற்கும் இடையேயான வேறுபாடு மிகப்பெரியது. இயேசுவோடு வாழ்ந்தபோது தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்டனர். கடலில் பயணம் செய்த போது சீறியழுகிற அலைகளை பார்த்து கூச்சல் போட்டு மரணபயத்தில் கத்தினர். தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு இயேசுவால் வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தும் விசுவாசமின்மையால் அந்த ஆற்றலை பயன்படுத்த திறனற்றிருந்தனர். இயேசுவுக்கு ஆபத்து என்று வந்தபோது அவரை விட்டு ஓடினர். இயேசு இறந்த பிறகு அறைகளில் தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள பதுங்கியிருந்தனர். இந்த அளவுக்கு பயந்த கோழைத்தனமான வாழ்வு வாழ்ந்த சீடர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது என்றால் அதற்கு காரணம் இயேசுவின் உயிர்ப்புத்தான் என்பதை ஆணித்தரமாக நம்மால் கூற முடியும். இன்றைய நற்செய்தியிலே சீடர்களின் வாழ்வு மாற்றம் பெற காரணமான உயிர்த்த இயேசுவின் காட்சியை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த உயிர்ப்பு அனுபவம்தான் சீடர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சாவை பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்த அவர்களுக்கு வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இயேசுவோடு அவர்கள் தங்கியிருந்த போது கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது அவர்களுக்கு அனுபவமாக மாறியது. ஆண்டவரின் வார்த்தை அவர்களின் உள்ளத்தை ஊடுருவியிருந்தது. அவர்களின் வாழ்வு மாற்றம் பெற்றது. தங்களின் உயிரை பெரிதாக மதித்து கொண்டிருந்த அவர்களுக்கு மற்றவர்களின் ஆன்மாவை மீட்கும் பொறுப்பின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது. இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாற்றத்தை இந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு கொடுத்தது. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை தங்களுடைய இதயத்திலே தாங்கி மற்றவர்களின் மீட்புக்கு காரணமாக மாறினர். நாங்களும் திருத்தூதர்களைப் போல இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வாரத்திலே பயணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி ஆழமாக சிந்திக்கவும், அவருடைய பேரன்பை நினைந்து வியந்து மகிழ்ந்து அவரை போற்றி புகழவும், அவர் காட்டிய வழியிலே சென்று வாழ்வின் பாதைகளை கண்டுகொள்ளவும், திருச்சிலுவையே மீட்பளிக்கும் கருவி என்பதை உணர்ந்து சிலுவை வழி வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது பாதுகாப்பிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும்
வாழ்வு தாரும், ஆசீர்வாதம் தாரும், நாட்டு தலைவர்களையும் மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். பாவ பாதையில் பயணம் செய்தே பரமதேவனே உன்னை பிரிந்தே, போகும் வழியில் உந்தன் ஒளியை கண்டும் அதனை விலகிச் சென்றேன். இரவும் பகலும் என்னை காத்தீர், இருந்தும் இயேசுவே உன்னை மறந்தேன். இரவும் பகலும் என்னை காத்தீர், இருந்தும் இயேசுவே உன்னை மறந்தேன். மதியை இழந்தேன், மயங்கி தவித்தேன். மதியை இழந்தேன், மயங்கி தவித்தேன். மாசில்லாவும் மனதை மறந்தேன், மனதை மறந்தேன். மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய், உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்.